பிக் பாஸ் ஃபோர் தமிழில் இப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகலாம். சாட்டர்டே கமல் சார் அந்த டாபிக் எடுத்தார்னா எல்லாருமே வந்து கமல் சார் அந்த டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக கமல் சார் இந்த மாதிரி நிறைய வாட்டி பேசியிருக்காரு. ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட்டே வந்து பாலாஜி தான். பாலாஜி வந்து ரொம்ப ரூடா நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஆரகன்ஸ்னால. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு அதே ப்ரோமோ டெலிட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்குன்னா சனம் வந்து பாலாஜி பத்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி. அது வந்து ஒரு பிக் பாஸ் டாஸ்க். அந்த கம்ப்ளைண்ட் பண்ண லெட்டரை படிச்சு பார்த்தா காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதனால தான் வந்து அழகு போட்டியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை வந்து சனம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி தான் கமல் சார் வந்து பிக் பாஸ்ல வந்து பேசணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு விஷயத்தினால பாலாஜியோட இமேஜே மாறுது. ஆல்ரெடி அவர் ரூடா இருக்காரு, அரகண்டா இருக்காரு, திமிர்த்தனமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்ல பேசினாலும், ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆனா கண்டிப்பா வந்து பிக்பாஸ் வீட்டை விட்டே அவரை வெளியில அனுப்புற வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இது உண்மையா இருந்தா? சோ கமல் சார் இதை நோட்டீஸ் பண்ணி இதை பத்தி பேசினாதான் என்ன நடந்தது அப்படின்னு கிளியரா தெரிய வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன பிக்பாஸ் சீசன்ல சரவணன் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டதுனால பிக்பாஸ் வீட்டை விட்டு அப்படியே வர சொல்லிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் கூட அப்புறமா தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவரை வந்து அப்படியே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து பாலாஜிக்கும் நடக்கலாம் இந்த மாதிரி அவர் சொல்லி இருந்தாருனா அப்படின்னு தான் வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த கமல் சார் லைம்லைட்ல கொண்டு வந்தாதான், இல்லன்னா இது அப்படியே ஃப்ரீயா விட்டு கண்டுக்காம விட்டாங்கன்னா யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாம போகும். சனம் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா பாலாஜி பிக் பாஸ் வீட்டு விட்டு டக்குன்னு கூட வெளியில வந்துடலாம். பிக் பாஸே வந்து நீங்க கலமுக பாலாஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி முன்னாடியே பிக் பாஸ்ல நடந்திருக்கு. சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாலாஜி பண்ணியிருப்பாரா இல்ல சனம் வந்து சும்மாவே எழுதுனாங்களா அப்படின்னு உங்க கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட் ஆக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.